வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு ஒரு உண்மையான சம்பவத்தை மையமா வச்சு எழுதின ஒரு நாவலை பற்றி தான் இந்த வீடியோல நாம பார்க்க போறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டுல அணையை கட்டி முடிக்கும் பொழுது அதை சுற்றி இருந்த ஏகப்பட்ட கிராம மக்களை கவர்மெண்ட்ல இருந்து வேற ஒரு இடத்துக்கு போக சொல்லிடுறாங்க பல வருடங்களா அந்த இடத்திலே இருந்த மக்கள் அவங்களுடைய சொந்த வீடு தொழில் எல்லாத்தையும் விட்டு வேறொரு இடத்துக்கு போகும்போது அந்த மக்கள் அடைஞ்ச வழியையும் வேதனையும் அந்த மக்கள் எப்படிப்பட்ட அந்த இடத்துல வாழ்ந்தாங்க அப்படிங்கறதையும் எடுத்து சொல்ற நாவல் தான் கள்ளிக்காட்டு இதிகாசம் இதோட ஆசிரியர் கவிஞர் வைரமுத்து அவர்கள் இந்த நாவலுக்கு இரண்டாயிரத்தி மூன்றுல சாகித்ய அகாடமி அவார்டும் கிடைச்சிருக்கு இந்த நாவலை பத்தி தான் இந்த வீடியோல நாம பார்க்க போறோம் இந்த கதைக்குள்ள போறதுக்கு முன்னாடி சில முக்கிய நபர்களை பற்றி நாம தெரிஞ்சுக்கணும் இவர் தாங்க பேயத்தேவர் நல்ல உயரம் வயசான ஆளு ஆனா உடம்பு பார்த்தா இரும்பு மாதிரி இருக்கும் கடுமையான உழைப்பாளி இவருடைய மனைவி பெயர் அழகமா கல்யாணமான நாள்ல இருந்தே பேயத்தேவருக்கு ரொம்ப பக்கபலமா இருந்தவங்க பாவம் இப்ப உடம்பு சரியில்லாம இருக்கிறாங்க இவங்க ரெண்டு பேருக்கும் மூணு பசங்க மூத்த பொண்ணு பேரு செல்லத்தாயி செல்லத்தாயிக்கு கல்யாணம் முடிஞ்சு குழந்த பிறந்த கொஞ்ச நாள்ல அவளுடைய கணவன் உடம்பு சரியில்லாம இறந்துடுவாரு அதனால செல்லத்தாயி இப்ப ரெண்டாவது கல்யாணம் பண்ணி இப்ப காமக்காப்பட்டின்னு ஒரு ஊர்ல அவளுடைய புருஷன் கூட வாழ்ந்துட்டு இருக்கிறான் பேயத்தேவருடைய இரண்டாவது மகள் பேரு மின்னலு அவளும் கல்யாணம் பண்ணி வேற ஒரு ஊர்ல வாழ்ந்துட்டு இருக்கிறா பேயத்தேவருடைய மூன்றாவது மகன் பேரு சின்னு கொஞ்சம் தான் பத்து மாசம் சுமந்து பிள்ளைய பெத்துக்கிட்டுறாங்க மெச்சம் இருக்கிற எல்லாரும் பத்து மாதம் சுமந்து பிரச்சனையை தான் பெத்துக்கிட்டுறாங்க அப்படி பேயத்தேவருக்கும் அழகமாலுக்கும் பிறந்த பிரச்சனை தான் இந்த சின்ன திருடுறது நாலு பசங்க கூட சேர்ந்து ஏதாவது பித்தலாட்டம் பண்றது வெட்டியா ஊர் சுத்துறதுன்னு இப்படியே சுத்திட்டு இருப்பான் சரி கல்யாணமானா சரியாகிடுவான்னு பேயத்தேவரும் இவனுக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வச்சாரு ஆனா கல்யாணமான கொஞ்ச நாள்ல இவனோட அடி தாங்காம அந்த பொண்ணு அவளுடைய அம்மா வீட்டுக்கு ஓடிடுச்சு இப்போ யாருமே இல்லாம இருக்கிறான் அப்புறம் இவன் தான் பேயத்தேவனுடைய பேரன் மொக்கராசு செல்லத்தாயோட முதல் கணவனுக்கு பிறந்த பையன் மொக்கராசுக்கு ஆறு வயசு இருக்கும் போது திருமணம் செஞ்சிருவான் அவளோட ரெண்டாவது கணவன் மொக்கராசை அவங்க கூட சேர்த்துக்க சம்மதிக்க மாட்டாரு மொக்கராசு பேயத்தேவர் கூட தான் இப்ப இருக்கிறான் எல்லாருடைய வாழ்க்கையிலும் நண்பன்னு ஒருத்தனாவது இருப்பான் அப்படி பேயத்தேவருக்கு கிடைச்ச உண்மையான ஒரு நண்பன் தான் வண்டி நாயக்கர் பல வருடங்களா ரெண்டு பேருமே நண்பர்களா இருக்கிறாங்க ரெண்டு பேருமே ரொம்ப வயசானவங்க ஆனால் ரெண்டு பேருக்கும் என்ன வயசு ஆகுதுன்னு ரெண்டு பேருக்குமே தெரியாது அதனால ஒருத்தருக்கு ஒருத்தர் மரியாதை கொடுத்து கொடுத்துதான் பேசிக்கிடுவாங்க பேயத்தேவர் கள்ளிப்பட்டியில இருக்கிறாரு வண்டி நாயக்கர் அதுக்கு பக்கத்து ஊர்ல இருக்கிறாரு பேயத்தேவருக்கு ஏதாவது உதவி தேவைப்பட்டா வண்டி கிட்ட தான் போய் கேட்பாரு அப்புறம் பேயத்தேவர் வீட்டில் இருக்கிற இன்னொரு ஆள் தான் முருகாயி பாட்டி பேயத்தேவருடைய மனைவிக்கு உடம்பு சரியில்லாதனால இப்ப வீட்டுல உள்ள எல்லா வேலையும் இவங்க தான் பாத்துக்கிட்டு சரி இப்போ கள்ளிப்பட்டிக்கு போய் அங்க என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் இந்த வீடியோவை ஸ்பான்சர் பண்றது அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் ஹவுஸ் டிசைன் பண்ணி தமிழ்நாடு முழுக்க தரமான முறையில ஹவுஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க இவங்களுடைய மெயின் ஆபீஸ் கன்னியாகுமரியில இருக்கு இவங்களுடைய கான்டாக்ட் டீடைல்ஸ் டிஸ்கிரிப்ஷன்ல மென்ஷன் பண்ணிருக்கேன் தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க இதுதாங்க கள்ளிப்பட்டி சூரியன் ஏதோ இந்த ஊருக்கு பக்கத்துல இருக்கிற மாதிரி அப்படி ஒரு வெயில் அடிக்கும் தண்ணியே இல்லாத காஞ்சாங்காடுன்னு சொல்லுவாங்கல்ல அது இந்த கள்ளிப்பட்டிக்கு ரொம்பவே பொருத்தமா இருக்கும் ஏதோ அங்க இங்கன்னு கிடைக்கிற தண்ணிய வச்சுதான் மக்கள் விவசாயம் பண்ணி வாழ்ந்துட்டு இருக்காங்க அதோ அங்க பாருங்க வெயில் இப்படி அடிக்கும்போதே ஏதோ நிலா வெளிச்சத்துல வேலை பாக்குறது போல ரெண்டு பேரும் நிலத்தை உழுதுட்டு இருக்காங்க அது வேற யாரும் யாருமில்ல நம்ம பேயத்தேவரும் அவருடைய பேரன் மொக்கராசும்தான் சரி வாங்க அவங்க கிட்ட போய் அப்படி என்ன பேசிக்கிட்டாங்கன்னு பார்க்கலாம் எலே மொக்கராசு அழுத்தி புடிடா மேலேயே உழுது வாடான்னா குண்டக்கா மண்டக்கா கோடு போட்டுட்டு இருக்கான் நான் என்ன பண்ண தாத்தா தான் பிடிச்சிருக்கேன் அதுவா அங்கிட்டும் இங்கிட்டும் போயிட்டு இருக்குது பாவம் மொக்கராசுக்கு பதிமூணு வயசு தான் ஆகுது அதனால அவனுக்கு அந்த அளவு ஏறு பிடிக்க தெரியாது ரெண்டு பேரும் இப்படி பேசி வேலை செஞ்சுட்டு இருக்கும் போது பேயத்தேவர் கால பெருவிரல்ல அடிபட்டு நகம் பிஞ்சு ரத்தமா வடிஞ்சிட்டு இருக்கும் பேய தேவர் அதை பார்த்துட்டே நிலத்துல இருந்த மண்ணை எடுத்து அடிபட்ட காயத்துக்கு மேல வைப்பாரு என்ன தாத்தா மண்ணை எடுத்து அடிபட்ட காயத்துக்கு மேல வைக்கிற நீ ஹில மொக்கராசு ராசு மண்ணு தான் நமக்கு சாப்பாடு மண்ணு மருந்தும் கூட பேசி நேரத்தை போகாம அழுத்துடா மொக்க அழுத்து தை உழவு ஐயாட்டு கெடடா தை உழவு ஐயாட்டு கெடடாவா என்ன சொல்றாரு தாத்தா என்னாச்சு மொக்க யோசிச்சுட்டு இருக்க சொன்னது புடிபடலையோ அதுக்கு என்ன அர்த்தம்னா ஆயிரம் உரம் போட்டாலும் ஆட்டுக்கடா மாதிரி ஆகுமா நிலத்துக்கு ஆட்டு புழுக்கையும் கோமியமும் சேர்த்தா பொட்டை காட்டுலையும் பொண்ணு விளையும்டா

தாத்தா ரெண்டு தூக்கு சட்டியில கஞ்சியும் காணா தோவையிலும் இருக்கு இன்னைக்கு ஒரு சூழ்ச்சி செஞ்சு கொண்டு வந்திருக்கோம்ல ஓ பெரிய சாணக்கியர் இவரு சூழ்ச்சி செஞ்சிருக்காராம்ல என்ன சூழ்ச்சி தாத்தா நேத்து கிழவி காணத்தொகையில தூக்கு வலிக்கு மேல அப்பிதானே தந்துச்சு அத காக்கா கொத்தி கொத்தி கொஞ்சம் தான் நமக்கு கிடைச்சது அதனால இன்னைக்கு காணத்தொகையில தூக்கு வலிக்கு உள்ளே வச்சு கொண்டு வந்திருக்கோம்ல ஆஹா பெரிய சூழ்ச்சி தான் சரி தூக்கு வாளிய தோர சாப்பிடுவோம் கள்ளி காட்டுல கைய கழுவுறது பேய தேவரை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய பாவம் அதனால பக்கத்துல உள்ள ஒரு ஆவாரம் செடி இலையை எடுத்து கைய சுத்தம் செஞ்சு ரெண்டு பேரும் தூக்குவாளிய துறப்பாங்க தூக்குவாளிக்கு உள்ள வச்சிருந்த காணத்தொகையிலு கஞ்சியோட கலந்து அது ஒரு மஞ்சள் நிறத்துல இருக்கும் அதை பார்த்ததும் தேவருடைய முகமே மாறிடும் இலை கேனப்பையலு உன் சூச்சி தூக்குவாளிக்கு மேலே வச்சிருந்தா கூட காக்கா துண்ணுட்டு போக மிச்சம் மீதி கொஞ்சமாவது கிடைச்சிருக்கும் இப்போ அதுவும் இல்லாம போச்சு மொக்க மொக்கராசுக்கு என்ன சொல்றதுன்னே தெரியாது துவையலுடைய தற்கொலையை அவன் எதிர்பார்த்திருக்க மாட்டான் இரு தாத்தா இப்ப வந்துடுறேன்னு சொல்லிட்டு வேகமா நடந்து போவான் அங்க ஒரு காண மிளகாய் செடி இருக்கும் அதுல இருந்து பிஞ்சையும் காயையும் பறிப்பான் அதுக்கு பக்கத்துல இருந்து கொஞ்சம் தூரத்துல கட்டை கடகா பறிப்பான் ரெண்டையும் சேர்த்து ஒரு பாறை மேல வச்சு கல்லை எடுத்து தட்டுவான் உப்புக்கு பதிலா தும்பை செடி சாரை எடுத்து அதுக்கு மேல பிழிவான் இது எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு மறு தயார் தாத்தான்னு சொல்லிட்டே பேயத்தேவர்கிட்ட கொண்டு போவான் பேயத்தேவர் மொக்கராச பாசமா ஒரு பார்வை பார்த்துட்டு சாப்பிட உட்காருவாரு சாப்பிட்டு முடிஞ்சு பேயத்தேவர் அவருடைய கையை தொடச்சிட்டு இருக்கும்போது தூரத்துல இருந்து ஒரு சத்தம் கேட்கும் பெருசு எங்க பசு சாகு கிடக்குது எங்க அப்ப ஒன்ன கூட்டிட்டு வர சொன்னா அப்படின்னு ஒருத்தன் தூரத்துல இருந்து கத்தே பேயத்தேவரை நோக்கி ஓடி வருவான் இல்ல மொக்கராசு யார் தூரத்துல இருந்து கத்திட்டு வர்றது தாத்தா அவனை பார்த்தா நம்ம மாறுமாத்தி மகன் மாதிரி தெரியுது தேவர் கூர்ந்து பார்த்துட்டே இல்லடா அவன் சொட்டையன் மகன் அப்படின்னு சொல்லுவாரு தாத்தா என் கண்ணுக்கே சரியா தெரியல உனக்கு எப்படி தெரியும் இள மொக்க எனக்கு தெரிஞ்சு தலையில கட்டின சிவப்பு துண்டை அவுக்காம சுத்துற ஒரே பையன் அவன் தான்டா மொக்கராசு மறுபடியும் கூர்ந்து பார்ப்பான் ஆடா ஆமா தாத்தா நீ சொன்னது சரிதான் ஆமா அவன் எதுக்கு இவ்வளவு வேகமா ஓடிவாரா கொஞ்ச நேரத்துல அந்த புது ஆளு கிட்ட வந்து பேச முடியாம மூச்சு வாங்கிட்டு இருப்பான் எங்க பசு ஈத்து வழியில கிடக்கு கத்துது முக்குது கண்ணு கூட்டி வரவே மாட்டேங்குது யாராலையும் காப்பாத்த முடியாதுன்னு எங்க அப்பா உன்னை கூட்டிட்டு வர சொன்னா கொஞ்சம் சீக்கிரம் ஆயன் பேயத்தேவர் உடனே எழுந்துடுவாரு அவருக்குள்ள பேசிட்டே தலையாட்டுவாரு பொழுது பாப்பாரு ஏறுமாடை பாப்பாரு பக்கத்துல இருக்கிற பேரனை பாப்பாரு சரி வா போலாம்னு சொல்லிட்டே அந்த ஆள் கூட போக ஆரம்பிச்சிடுவாரு மொக்கராசும் பேயத்தேவருக்கு பின்னாடியே நடந்து போயிட்டு இருப்பான் பேயத்தேவர் பசு மாடு இருக்கிற இடத்துக்கிட்ட போயிடுவார் ஊரில் உள்ள மக்கள் எல்லாரும் அதை சுற்றி நிற்பாங்க பசு மாடை பேயத்தேவர் நல்லா பார்ப்பார் அதோட பெண் குறியிலிருந்து ஒரு திரவம் வந்துட்டு இருக்கும் அதை பார்த்ததும் தண்ணி கூட உடஞ்சிருக்கும்னு பேயத்தேவர் கண்டுபிடிச்சிடுவார் ஏன்னா மொக்கராசு நீ போய் ஒரு நீட்டமாக ஒரு எருக்கங்குச்சியை உடச்சி கொண்டு வா மொக்கராசும் உடனே ஓடிப்போய் ஒரு எருக்கங்குச்சியை உடச்சி கொண்டு வருவான் பேயத்தேவர் மெதுவாக அந்த எருக்கங்குச்சியை பசுவோட பின் பகுதியில் இருந்து உள்ளே விடுவார் உடனே பசுவுக்கு செயற்கை ஈத்து வழி வந்து கண்ணுக்குட்டியை வெளியே அனுப்ப முக்கிட்டு இருக்கும் ரொம்ப நேரமாக இப்படி முயற்சி செய்யும் ஆனால் என்ன பண்ணியும் கண்ணுக்குட்டி வெளியே வரவே வராது கொஞ்ச நேரத்தில் பசு ரொம்ப சோர்ந்து போயிடும் கண்ணுக்குட்டி ஒருவேளை உள்ளேயே செத்து இருக்குமோன்னு பசுவோட சொந்தக்காரன் பேயத்தேவர்கிட்ட கேட்பான் பேயத்தேவரும் உண்மையிலேயே அதுதான் தான் மனசில் நினச்சிட்டு இருப்பாரு ஒரு வேளை கண்ணுக்குட்டி செத்து கிடந்ததுன்னா அதை உடனே வெளியெடுக்கணும் இல்லைன்னா பசுவோட உயிர்க்கே ஆபத்துன்னு பேயத்தேவர் சொல்லிட்டு அவருடைய கையை பசுவோட உறுப்புக்குள்ளே விட்டு உள்ளே விடுவார் கொஞ்ச நேரத்தில் சந்தோஷத்தில் அவருடைய முகமே மாறிடும் உடனே கையை வெளியே எடுத்துடுவாரு சொட்டையா உனக்கு ரெண்டு செய்தி சொல்கிறேன் இப்போ ஒன்று கண்ணுக்குட்டி சாகலை கண்ணுக்குட்டி செத்து இருந்ததுன்னா குழு இப்போ கத கதப்பா இருக்கு அப்படின்னா தான் இருக்கு ரெண்டாவது செய்தி என்னன்னா கண்ணுக்குட்டிக்கு தலையும் காலும் மாறி மாறி இருக்குது தான் சீக்கிரத்துல கண்ணுக்குட்டியால வெளியே வர முடியல இத கேட்டதும் சொட்ட என் யாத்தே என்னுடைய குடும்பத்தை காப்பாத்துன்னு சொல்லி கத்தி கதறுவான் பசுமாடு வளர்க்குற வீட்டில் பாத்தீங்கன்னா அந்த பசு மாடை அவங்க குடும்பத்தில் ஒருத்தராக நினச்சி வளர்ப்பாங்க அப்படிப்பட்ட பசுமாடு ஈத்து வழியில் கஷ்டப்படும் போது அங்கே சுற்றி நிற்கிற எல்லாரும் பசுமாடு படுற கஷ்டத்தை பார்க்க முடியாமல் நிற்பாங்க பேயத்தேவர் ஒரு சின்ன கயிறை எடுத்து பசுவோட உறுப்புக்குள்ளே கையை விடுவார் எப்படியோ கண்ணுக்குட்டியோட வாயை கண்டுபிடிச்சி அந்த கயிறை கட்டி கையை வெளியே எடுத்துட்டுவாரு சுற்றி இருக்கிற எல்லார்கிட்டையும் பசுவோட மேலே தண்ணியை ஊற்ற சொல்லுவாரு உடனே எல்லாரும் பசுவுக்கு மேலே தண்ணியை ஊற்றுவாங்க பசு உடனே ஒரு சினிப்பு சிணுங்கும் அதே நேரத்தில் தேவர் அந்த கயிறை மெதுவாக வெளியே இழுப்பார் உடனே கண்ணு கண்ணுக்குட்டி கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வர ஆரம்பிக்கும் கொஞ்ச நேரத்தில் கண்ணுக்குட்டி முழுசா வெளியே வந்துடும் அதை பார்த்ததும் சுற்றி நின்ன எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷமாகிடும் மொக்கராசு பேயத்தேவரை ரொம்ப ஆச்சரியமா பார்ப்பான் மறுபடியும் பேயத்தேவரும் மொக்கராசும் அவங்க காட்டில் போய் வேலை செஞ்சுட்டு பொழுது சாஞ்சதும் மறுபடியும் வீட்டுக்கு போவாங்க வீட்டில் தேவருடைய மூத்த மகள் செல்லத்தாயி வந்திருப்பாள் அவள் நிறை மாத கர்ப்பிணி இது அவளுக்கு இரண்டாவது தலைப்பிரசவம் பிரசவம் செல்லத்தாயை பற்றி சொல்லணும்னா நடுத்தர உயரம் மாநிறம் ஒரு முப்பதுல இருந்து நாற்பது வயது இருக்கும் இந்த கிராமத்தில் முதன் முதல்ல பள்ளிக்கூடம் போனது செல்லத்தாய் தான் ஆனால் படிப்பு சரியா ஏறல ஆனா மாடு மாதிரி வேலை அவளுக்கு வரதட்சணை கொடுத்துருக்க மாட்டாரு அவளுடைய ரெண்டாவது உங்க அப்பங்கிட்ட போய் காசு வாங்கிட்டுவான்னு அடிக்கடி அடிச்சு விரட்டி விடுவான் ஒவ்வொரு வாட்டி செல்லத்தாயி வீட்டுக்கு வரும்போதும் பேயத்தேவர் எப்படியோ சமாளிச்சு தின் பண்டங்கள் எதையாவது குடுத்தி திரும்பி அனுப்பி விடுவாரு ஆனா இந்த வாட்டி நிறை மாத கர்ப்பிணியா வந்திருக்கா பேயத்தேவர் செல்லத்தாயை பார்த்துட்டே வீட்டுக்குள்ள நடந்து போவார் அவருக்கு பின்னாலேயே மொக்கராசும் நடந்து போவான் மொக்கராசை பார்த்ததும் செல்லத்தாயி ஏழை ராசா மொக்கராசு சுகமா இருக்கியா அப்படின்னு கேட்பா ஆனால் மொக்கராசு செல்லத்தாயை கண்டுக்காம முருகாயி கிழவி கிட்ட போயிடுவான் ஏ கிழவி சாப்பிட என்ன இருக்குன்னு முருகாயி கிழவி கிட்ட பேசிட்டு இருப்பான் பேயத்தேவர் செல்லத்தாய்கிட்ட போவார் ஆத்தா நீ தனியாவா வந்த வேற வழி சுடுகாட்டுக்கு கூட நான் தனியா தான் நடந்து போய் படுத்துக்கணும்னு சொல்லிட்டே செல்லத்தாயி அழுவா அப்போ இருக்கேன்ன அழுகாதம்மா ஆத்தால பாத்தியா ம் பார்த்தேன் எப்படி இருக்கா இப்போவோ அப்பவோன்னு கிடக்குறா வீட்டுக்குள்ளே உள்ள ஒரு அறையில் இருந்து பேயத்தேவருடைய மனைவி முனங்கிற சத்தம் கேட்கும் பேயத்தேவர் அதுக்கப்புறம் பக்கமா குளிக்க போவார் எப்போவுமே தலையில் தண்ணி ஊற்றுறதுக்கு பதிலாக முதல்ல பாதத்தில் தண்ணி ஊற்றி அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமாக தலைக்கு தண்ணி ஊற்றுவார் அவர் எப்பவுமே தான் குளிப்பார் வெண்ணில் பச்சை தண்ணியை கலக்காமல் பச்சை தண்ணியில் கொஞ்சம் கொஞ்சமாக வெந்நீரை கலந்து அவருக்கு ஏற்ற மாதிரி சூடு வந்ததும் அதுக்கு அப்புறம்தான் குளிக்க ஆரம்பிப்பார் குளிச்சு முடித்ததும் பேயத்தேவர் செல்லத்தாயி முருகாய் கிளவி மொக்கராசு எல்லாரும் சேர்ந்து சாப்பிடுவாங்க செல்லத்தாயி அழுதுட்டே சாப்பிட்டுட்டு இருப்பா மொக்கராசு செல்லத்தாயி பக்கம் திரும்பாம சாப்பிட்டுட்டு இருப்பான் எல்லாரும் சாப்பிட்டு முடிஞ்சதும் தூங்க போவாங்க கிராமத்து இரவு என்பது ரொம்ப நீளமானது பகல் முழுக்க நல்லா உழைச்ச எல்லாரும் ராத்திரி பிணம் மாதிரி நல்லா தூங்கிட்டு இருப்பாங்க மொக்கராசு நிலா வெளிச்சத்துல வைக்கோல் எல்லாம் போட்டு அதுக்கு மேல படுத்துட்டு இருப்பான் அது என்னவோ இன்னைக்கு அவனால கொஞ்சம் கூட தூங்க முடியலை அதுக்கு காரணம் அவங்க அம்மா செல்லத்தாயை பார்த்தும் அவ கூட பேச முடியலையே அப்படிங்கிற வருத்தம் தான் பழச எல்லாத்தையும் நினைச்சு பார்ப்பான் செல்லத்தாயோட முதல் கனவு இறந்த கொஞ்சம் வருடங்கள் கழித்து பேயத்தேவர் அவளுக்கு பக்கத்து ஊரான காமக்காப்பட்டியிலிருந்து வேற ஒரு மாப்பிள்ளை பார்த்துருப்பாரு அந்த மாப்பிள்ளையோட பேரு ஒற்றுக்காலை கல்யாண நாளும் வரும் அப்போதான் மொக்கராசு அவனோட ரெண்டாவது அப்பனை முதன் முதல பார்ப்பான் முரட்டு தோல்லை தச்ச மாதிரி மூஞ்சி கடும் கருப்பு சொன்னதை இரும்பு மாதிரி என்ன யூகிக்க முடியாத கண்கள் உருளை கட்ட மாதிரி உடம்பு கண்ணை கூசுற மாதிரி மஞ்ச கலர்ல வேட்டியும் சட்டையும் இது எல்லாத்துக்கும் மேல அவன் முகத்துல போட்டிருக்கிற பவுடர் எதுவானமாப்பா அப்படின்னு மொக்கராசு மனசுல நினைச்சிட்டு இருப்பான் கல்யாணம் கள்ளிப்பட்டியில தான் நடக்கும் கல்யாணம் முடிஞ்ச அடுத்த நாள் ஒச்சு காலை கூட்டிட்டு அவனோட ஊருக்கு கிளம்பிட்டு இருப்பான் அப்போ மொக்கராசும் அவங்க கூட போறதுக்காக அழுதுட்டு இருப்பான் சூத்தி இருந்த எல்லாரும் ஒச்சு காலை கிட்ட என்ப்பா சின்ன பையன் தானே இவனையும் உங்க கூட கூட்டிட்டு போலாம்ல அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா ஒச்சு காலை மொக்கராசை அவன் கூட கூட்டிட்டு போக முடியாதுன்னு ஒரே பிடிவாதமா நிப்பான் செல்லத்தாயி கூட ஒச்சு காலை கிட்ட அழுது கெஞ்சி பார்ப்பா என் மகனுக்கு ஆறு வயசு தான் ஆகுது அவன் என்ன பண்ண போறான் நம்ம கூட கூட்டிட்டு போலாமே ஆனால் ஓச்சு கால யாரு சொல்லியும் கேட்க மாட்டான் நீ வந்தா வா இல்லனா நான் மட்டும் தனியா போறேன்னு ஒரே பிடிவாதமா நிற்பான் இது எல்லாத்தையும் பார்த்துட்டு இருந்த பேய தேவர் அவங்க ரெண்டு பேரையும் அனுப்பி வைப்பார் மொக்கரச அவரு கூட வச்சுக்கிடுவாரு செல்லத்தாயும் ஒச்சு காலையும் கொஞ்சம் கொஞ்சமா மொக்கராசு பார்வையில இருந்து மறைஞ்சு போவாங்க அம்மா நம்மள விட்டுட்டு போறாங்களேன்னு ஏக்கத்துல மொக்கராசு ரொம்ப அழுவான் பாவம் அவனுக்கு அப்போ ஆறு வயசு தான் இருக்கும் அவனால எதுவுமே பண்ண முடியாது அதுக்கு அடுத்த நாள் மொக்கராசு தற்கொலை செய்யலாம்னு முடிவு பண்ணி உள்ள ஒரு செய்யலாம் போய் குதிச்சிடுவான் எப்படியோ அந்த இடத்துல கொஞ்சம் மொக்கராசை காப்பாற்றி மறுபடியும் தற்கொலை பண்ணுற அளவுக்கு நீ அவ்வளவு பெரிய ஆளாகிட்டியான்னு பேயத்தேவர் கோபத்துல மொக்கராசை அடிப்பாரு ஆத்தா என்னை விட்டுட்டு போயிட்டாலே நான் என்ன பண்ணுவேன்னு மொக்கராசு கதறி அழுவான் ஆத்தா எதுகா ஆத்தா உனக்கு நான் இருக்குண்டா அப்படின்ட்டு பேயத்தேவர் சொல்லிட்டே மொக்கராச கட்டி தழுவுவாரு அப்ப இருந்து இப்ப வர பேயத்தேவர் தான் மொக்கராச ரொம்ப பாசமா பார்த்துட்டு வராரு மொக்கராசு இது எல்லாத்தையும் நினைச்சு பார்ப்பான் இந்த காரணத்தினாலதான் மொக்கராசி செல்லத்தாயி கூட பேசாம இருப்பான் அடுத்த நாள் காலையில செல்லத்தாயி வந்திருக்கான்னு பேயத்தேவர் கோழி அடிச்சு குழம்பு வைக்க சொல்லுவாரு கள்ளிப்பட்டியில கோழி குழம்பு வைக்கிறதுலாம் ஏதாவது ஒரு பெரிய விசேஷம் நடந்தா மட்டும்தான் வைப்பாங்க பேயத்தேவருக்கு கோழி குழம்பு அழகமா வச்சாதான் பிடிக்கும் பாவம் இப்ப அழகமா படுக்க படுக்கையா இருக்கா அதனால பேயத்தேவரே கோழி குழம்ப வச்சிடுவாரு அழகமாவ தாங்கி பிடிச்சு பேயத்தேவரை ஊட்டி விடுவாரு அதுக்கப்புறம் செல்லத்தாயை பார்த்து ஆத்தா கோழி அடிச்சு குழம்பு வச்சிருக்கேன் கொஞ்சம் வந்து சாப்பிடு அப்பா நான் கோழி குழம்பு நான் நீ கல்யாணத்துக்கு பதினஞ்சு பவுன் போடுறதா சொன்ன ஆனா அஞ்சு பவுன் தான் போட்ட உங்க அப்பங்கிட்ட போய் மீதி பத்து பவுனை வான்னு உன் மருமவன் என்ன அடிக்கிறான் பத்து பவுன் இல்லாம காமக்காப்பட்டி வந்துன்னா உன் காலை வெட்டிடுவேன்னு சொல்றான் நான் அவன்கிட்ட போய் என்ன சொல்லட்டும் பேயத்தேவர் உடனே செல்லத்தாயி கிட்ட போவாரு தாயி ஆத்தா சீக்குல கிடக்கா அப்ப மண்ணோட மல்லு கட்டிட்டு இருக்கேன் இந்த அஞ்சாறு வருஷமா பொழப்பு பொழப்பாவா இருக்கு சோளம் விதைச்சேன் போக்கா போச்சு நிலக்கடலை போட்டேன் விதக்கடலைக்கே வல்ல கம்பு விதைச்சேன் மாட்டுக்கு தட்டதான் மிச்சம் அப்பா கத்திரிக்காய் நல்லா விளைஞ்சுது அந்த காசு எங்க போச்சு விளைஞ்சதுமா இல்லைங்களே ஆனா விலை இருந்துச்சா ஏதோ கிடச்ச விலகிதான் அதை வித்த இதுதான் மண்ணக்குன்றவன் தலை எழுதுங்கிறது பேய தேவன் பெரியாம்பள கிட்ட பேசவா சொல்லி கொடுக்கணும் நல்லா தான் பேசுவீங்க பிள்ளத்தாச்சு வாயில நல்ல சொல்லு வரணுமா இப்படி எல்லாம் பேசாத முதல்ல அப்பம் வச்ச சோரை சாப்பிடு அதுக்கப்புறம் பேசலாம் இவங்க பேசிட்டு இருக்கும் யாரோ வெளியே இருந்து பயங்கர கோபத்துல கத்துற மாதிரி ஒரு சத்தம் கேட்கும் ஹே விடுங்கப்பா இன்னைக்கு ரெண்டுல ஒன்னா பாத்தாகணும் நான் பேயத்தை இவனுக்கு பிறந்தவனா இல்லையான்னு கேட்கணும் ஜெயிலுக்கு போயிட்டு வந்த மகன் செத்தானா பொழைச்சானான்னு கேட்டானா அந்த ஆளு கோழிக்கறி கறி ஆக்கி போடுறிய மகளுக்கு குறுத்தலும்பாச்சும் கொடுத்தியா மகனுக்கு ஏன் அந்த கோழி செல்லத்தாயி பேர சொன்னாதான் வேகுமா சின்னு பேரச்சுன்னா வேகாதான் என்ன யோ விடுங்கையா அந்த ஆளை வெட்டாமல் விட மாட்டேன் நான் இப்படி தெருவுல நின்னு சத்தம் போட்டு ஊரை கூட்டினா பேயத்தேவருடைய மகன் சின்னு காக்கா கத்துனாலே ஊரு கூடுற ஊரு தான் கள்ளிப்பட்டி இப்படி வீட்டுக்கு முன்ன சின்ன கத்துனதுனால அந்த தெருவுல உள்ள எல்லாரும் பேயத்தேவர் வீட்டுக்கிட்ட வந்துடுவாங்க இந்த மாதிரி சம்பவங்கள் எல்லாம் ஊர் மக்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் ஏன்னா அவங்களுக்கு வேற பொழுதுபோக்கு பெருசா எதுவும் கிடையாது சின்ன போடுற சத்தத்தை கேட்ட ஒரு வயசான ஆளு இல்ல சின்னு தேவையில்லாம பேசாதடா பெத்த தகப்பன்னு பார்த்து பேசு இதை நானும் சொல்றேன் பத்து வருஷமா பெத்த தகப்பன் தானே பெத்த மகன் நான் தானே அப்போ பிரிச்சு விடு பாகத்தை வீட்டில் பாதிய பிரி நிலத்துல பாதிய பிரி பண்ட பாத்திரத்துல பாதிய பிரி நீ என்னைக்கு சாகிறது நான் என்னைக்கு பிழைக்கிறது யோ பேயத்தேவா வெளியவாயா பேயத்தேவர் வீட்டுக்குள்ள இருந்து வேகமாக வெளியே வருவாரு அங்க கிடந்த ஒரு அறுவாளை எடுத்து இளே எல்லா சொத்துலையும் சரிபாகம் தானடா வேணும் உன் தகப்பனையும் சரிபாகமா எடுத்துக்கடா வெட்ரா அப்படின்னு சொல்லி கொடுப்பாரு சின்னுக்கு என்ன சொல்றதுன்னே தெரியாம அமைதியாக இருப்பான் சுத்தி இருக்கிற மக்கள் எல்லாரும் எதுவுமே பேசாம அமைதியா வேடிக்கை பார்த்துட்டு இருப்பாங்க அதுக்கப்புறம் அங்க இருந்தவங்க சின்னுவை சமாதானப்படுத்தி வேறொரு இடத்துக்கு கூட்டிட்டு போயிடுவாங்க சின்னுவை பத்தி சொல்லணும்னா பேயத்தேவர் எப்படி ஒரு கடினமான உழைப்பாளியோ அதுக்கு அப்படியே எதிர்மறையா இருக்கிறவன் தான் இந்த சின்ன எந்த வேலைக்கும் போக மாட்டான் தேவையில்லாத திருட்டுத்தனம் பண்ணி ஏதாவது பிரச்சனையில மாட்டிடுவான் இவனால பேயத்தேவருக்கு ரொம்பவே மன கஷ்டம் இப்படி ஒரு பையன் தனக்கு தேவையே இல்லைன்னு தான் சின்னுவ வீட்டை விட்டு வெளியே அனுப்பிடுவாரு பேயத்தேவர் அடுத்த நாள் ஊரடி தோட்டத்துல மிளகாய் நடுவுறதுக்காக பேயத்தேவரும் மொக்கராசும் தோட்டத்துக்கு போவாங்க கூட வேலை செய்யறதுக்கு உதவியா மூணு பொம்பளைங்களையும் கூட்டிட்டு போவாங்க அந்த மூணு பொம்பளைங்களும் மிளகாய நட்டுட்டு இருப்பாங்க மொக்கராசு பக்கத்துல உள்ள கிணத்துல இருந்து தண்ணி இறைச்சிட்டு இருப்பான் பேயத்தேவர் அவங்க கிட்ட மிளகாய அந்த இடைவெளியில வைங்க இப்படி வைங்கன்னு சொல்லிட்டு இருப்பாரு வாய்க்காலில் தண்ணி ரொம்பவே குறைவாக வரும் உடனே பேயத்தேவர் மொக்கராசை பார்த்து இலை குறுக்கு செத்தவனை காலமாடு மோத்திரம் போயிற மாதிரி தண்ணி இறைக்கிற இறக்கிற விரசாயிரடா வெங்கம்பயலு மொக்கராசு பாவம் அவனை சொல்லி எந்த தப்பும் கிடையாது மொக்கராசை சொல்லி எந்த தப்பும் கிடையாது பாவம் ஒத்தாளாக இருந்து எவ்வளவுதான் வேலை பண்ண முடியும் அப்போ அந்த மூணு பொம்பளைங்கள்ல ஒரு பொம்பளை பேயத்தேவரை பார்த்து ஏ மாமு மிளகா நல்லா விளைஞ்சா நல்லா விளக்கி வித்தா எனக்கு என்ன கொடுப்ப அப்படி கேட்குற அந்த நடவுக்காரிக்கு அறுபது வயசு இருக்கும் பேயத்தேவர் அவளை பார்த்து நீ அடுத்த வருஷமே பிள்ளை பத்துக்கோ உன் பிள்ளைக்கு அஞ்சு பவுனில் தங்கத்தில் அண்ணா கயிறு செஞ்சு போடுறன்னு பேயத்தேவரும் பதில் சொல்லுவாரு அதை கேட்டு அந்த கிழவியும் கெக்க கேனு சிரிப்பா இந்த வயசான கிழவன் கிழவிக்கு பேசுறதை கேட்டீங்கன்னா அவ்வளவு நல்லா இருக்கும் ரெண்டு பேரும் ஏதோ வயசுக்கு வந்த பசங்க பேசுற மாதிரி மாற மாற கிண்டல் பண்ணிட்டு இருப்பாங்க இந்த பக்கம் அதே நேரத்துல செல்ல தாய்க்கு பிரசவ வழி வந்துடும் முருகாயி கிழவி தான் வீட்டுல இருப்பா அவ ஏற்கனவே பிரசவ வழியை எதிர்பார்த்துட்டு தான் இருப்பாள் முருகாய் கிழவி ஏற்கனவே ரொம்ப பிரசவங்கள் பார்த்துருப்பா அதனால அவளுக்கு பெரிய பதற்றம் எதுவும் இருக்காது பேயத்தேவருடைய ஒரு வேஷ்டி ஒரு புது பிளேடு சோப்பு எல்லாத்தையும் எடுத்துட்டு பிரசவம் பார்க்கறதுக்கு தயாராகிடுவா கொஞ்ச நேரத்துல ஒரு அழகான பெண் குழந்தை செல்லத்தாய்க்கு பிறக்கும் இது எதுவுமே தெரியாம மொக்கராசும் பேயத்தேவரும் தோட்டத்துல வேலை பார்த்துட்டு இருப்பாங்க அப்ப தூரத்துல ஒரு பொம்பளை இளைய மொக்கராசு உனக்கு தங்கச்சி பாப்பா பிறந்திருக்காடான்னு கத்துவா மொக்கராசு அதை கேட்டதும் பேயத்தேவர் முகத்தை பாப்பான் பேயத்தேவரோ பெருசா எந்த சந்தோஷமும் இல்லாம செல்லத்தாய கரைசேக்கிறதுக்குள்ளே சென்மம் முடிஞ்சிரும் போல இருக்கு இதில் செல்லத்தாய்க்கு மக வேறையா சரி பார்ப்போம் உடம்புல உசுறு இருக்கு உழைக்க தெம்பு இருக்குது மேலே சாமி இருக்குன்னு சொல்லிவிட்டே ஒரு பெரு மூச்சு விடுவார் குழந்த பிறந்து ஒன்பது நாள் கழித்து பேயத்தேவர் செல்லத்தாய்கிட்ட வருவார் அதா புள்ள பிறந்து ஒன்பது நாள் ஆச்சு பிறந்த புள்ள கருப்பா சுவப்பான்னு கூட உன் புருஷன் வந்து பார்க்கலையாத்தா இன்னும் அப்பா அதெல்லாம் அவரு வரமாட்டாரு வரமாட்டாரா ஏன் ஏன் வரமாட்டாரு அப்ப அவரு சொல்லி விட்டதை சொல்றேன் புள்ளைய தூக்கியாந்தானா பத்து பவனோட வா இல்லனா நெல்ல போட்டு புள்ளைய கொல்லு நீ மட்டும் வா அப்படின்னு சொன்னாரு இதுக்கு நீ என்ன சொன்ன நான் என்ன சொல்றது பெத்த புள்ளையோ செத்த புள்ளையோ அது பேயத்தேவர் பெரியாம்புல கையில இருக்குன்னு இத கேட்டதும் பேயத்தேவர் அவருடைய நெஞ்ச அழுத்தி புடிச்சு செவுத்தோரமா சாஞ்சி அப்படியே கீழே உட்காருவாரு இதுதாங்க நாச்சியார்புரம்

கொஞ்சம் சித்த பிரமை பிடிச்சது போல இருப்பாங்க அதனால அவரு ஒரு சின்ன வீடு வச்சிருக்கிறாரு மழைக்கு ஒதுங்க போய் கிணத்துல விழுந்த கதையா இருக்குன்னு நாயக்கரை பிடிக்காதவங்க எல்லாம் அவரை பத்தி இப்படி தப்பா பேசுறதும் உண்டு தினமும் மத்தியானம் பன்னிரெண்டு மணி ஆச்சுன்னா வண்டி நாயக்கர் நாச்சியாபுரத்தில் இருக்கிற ஒரு டீ கடைக்கு வர்றது வழக்கம் அப்படி அவர் வரும்போது அந்த டீ கடையில வேற யாருமே இருக்க மாட்டாங்க வண்டி நாயக்கர் அந்த டீ கடையில உட்காந்து டீ குடிச்சிட்டு இருக்கும்போது பேயத்தேவர் தூரத்துல இருந்து வர்றத பாப்பாரு என்ன தேவர் ரொம்ப வேகமாக நடந்து வந்துட்டு இருக்காருன்னு மனசுல நினைப்பாரு கொஞ்ச நேரத்தில் பேயத்தேவர் வண்டி கிட்ட வந்துடுவாரு பெருமாள் தேவருக்கு ஒரு டீய போடு அப்புறம் தேவரே அன்னைக்கு பார்த்ததுக்கு இன்னைக்கு ஆளு ரொம்ப உடஞ்சி போயிருக்கீங்களே மூஞ்சி வேற ரொம்ப வாடி போயிருக்கு என்ன ஆச்சு ஐயா நாங்க என்ன உங்களை மாதிரி நகத்துல அழுக்கு ஒட்டாத வேலையா செஞ்சுட்டு இருக்கோம் ஏதோ மண்ணை கிண்டி தண்ணி குடிச்சிட்டு இருக்கோம் மண்ணோட வேணும்னா மல்லு கட்டலாம் மக்கமார்கூடையும் மல்லு கட்ட இருக்குல்ல ஏன் உங்க பையன் சின்ன எதுவும் அட்டூழியம் பண்ணிட்டு இருக்கானா என்ன அவன் பரவாயில்ல ஏதாவது பண்ணாலும் விளக்க மாறியை எடுத்தா ஓடி போயிடுவான் என் பொண்ணொருத்தி இருக்காளே சீதேவி செல்லத்தாயி அவ சீலப்பேனு மாதிரி உள்ளுக்கே இருந்தே உசுரம் வாங்குறா பொட்ட பொட்டை வேற பெத்து வச்சுக்கிட்டு போக மாட்டேங்கிறா அஞ்சும் பத்துமா உங்ககிட்ட நான் கொடுத்து வச்ச காசு எம்புட்டி இருக்கும் தேவரே உங்க கணக்க துண்டா வச்சிருக்கேன் எதுக்கு கேட்குறீங்க ஒரு அஞ்சு பவுனு சங்கிலி வேணும் என் காசோட பத்தும் பத்தாதுக்கு நீங்களே போட்டு எடுத்து கொடுங்க மிளகா நட்டுருக்கேன் விளைவித்தான் மொத்தமாக கொடுத்துடுறேன் இல்லைன்னு மட்டும் சொல்லிடாதீங்க அந்த அழுகுணி சிரிக்க அனுப்பி வச்சிருவேன் வண்டி நாயக்கர் கொஞ்ச நேரம் யோசிப்பாரு தேவரே மிளகா மொத்தம் எத்தனை குழி மூணு குழியும் சொச்சமும் வண்டி நாயக்கர் உள்ளுக்குள்ளேயே கணக்கு போட ஆரம்பிப்பாரு சரி தேவரே என் வீட்டுக்கு வாரும் நான் காசு எடுத்து கொடுக்கறேன்னு சொல்லிட்டு வண்டி நாயக்கர் கூட்டிட்டு போவாரு வண்டி நாயக்கர் அவருடைய சின்ன வீட்டுக்கு கூட்டிட்டு போவார் வண்டி நாயக்கர் இந்த வயசுலயும் சின்ன வீடு வச்சிருக்காருன்னு பேயத்தேவருக்கு கொஞ்சம் வருத்தம் உண்டு இருந்தாலும் அவருடைய மனைவிக்கு உடம்பு சரியில்லாதனாலதான் சின்ன வீடு வச்சிருக்காரு பாவம் அவர் என்ன பண்ணுவாருன்னு அவரே அவருக்கு சமாதானமும் சொல்லிக்கிடுவாரு வண்டி நாயக்கர் போய் பணத்தை எடுத்துட்டு வருவாரு அதுக்கு அப்புறம் நகை கடைக்கு போனதும் ஒரு அஞ்சு சங்கிலி எடுத்து போடுங்கன்னு நாயக்கர் கேப்பாரு எப்பா நாங்களே சேதாரம் கிடக்கும் இதுல செய்குலி சேதாரம்லாம் கேட்கப்படாதுன்னு பேயதேவர் சொல்லுவாரு நகை கடைக்காரர் அஞ்சு பவுன் சங்கிலி எடுத்துட்டே ஒரு பவுனு நாப்பத்தி ரூபா அஞ்சு பவுனுக்கு இரநூத்தி நாற்பத்தஞ்சு ரூபா வரும் அதுக்கப்புறம் செய்து குழி சேதாரம் சேர்த்தா ஒரு பதினஞ்சு ரூபாய் அறுபது ரூபான்னு சொல்லுவாரு சொல்லிட்டு நாயக்கர் பணத்தை எடுத்து பேயத்தேவர்கிட்ட கொடுப்பாரு அந்த பணத்தை வாங்கி எண்ணிட்டு இருக்கும் போதே தூரத்துல இருந்து ஒரு சத்தம் கேட்கும் எப்ப நம்ம பொழப்பு போச்சப்பேன்னு சொட்டையும் கத்திட்டே பேயத்தேவரை நோக்கி ஓடி வருவான் என்னப்பா என்ன ஆச்சுன்னு பேயத்தேவர் பதறிட்டே கேட்பாரு அத்த அழகுமா நம்மளையெல்லாம் ஏச்சிட்டு போயிட்டா பேனு சொட்டையன் அழுதுட்டே சொல்லுவான் அதை கேட்டதும் பேயத்தேவர் அப்படி சாஞ்சிட்டே கீழே விழ போவாரு எப்படியோ நாயக்கர் பேயத்தேவரை பிடிச்சிடுவாரு அதுக்கப்புறம் தங்க சங்கிலி வாங்காம நாயக்கர் பேயத்தேவர் சொட்டையன்னு எல்லாரும் கள்ளிப்பட்டியை நோக்கி நடந்து போக ஆரம்பிப்பாங்க அழகமா இறந்தத பேயத்தேவரால் தாங்கவே முடியாது தன்னுடைய பொழப்புல பாதி போயிடுச்சுன்னு பேயத்தேவர் நினைப்பாரு அழகமா கூட இத்தனை வருஷம் வாழ்ந்த வாழ்க்கையை நினைச்சு புலம்பிட்டே அழுதுட்டே போயிட்டு இருப்பாரு நாயக்கர் ஐயா இதான் விதிங்குறாங்களோ மகள வழி அனுப்ப சேர்த்து வச்ச காசு இப்ப ஆத்தாள வழி அனுப்ப செலவாகுதே எழுத்துக்க பறிச்சுக்குன்னு இன்னும் ரெண்டு வருஷம் கிடப்பான்னு நினைச்சேன் ஈனச்சிருக்கு ஏச்சிட்டு போயிட்டாலே சோழ மாட்டுல ஒரு மாடு செத்து போக இன்னொரு மாடு வாங்கி உழுகுறதுக்குள்ள ஈரம் போய்விடுமேன்னு உடஞ்சு உட்கார்ந்தப்போ ஏ ஆம்பளை ஒத்த மாத்தோட இந்த தொத்த மாட்டை பூட்டி உழுக வேண்டியது தானேன்னு தேக்கால கழுத்தில் மாட்டிட்டு மாட்டோட தேவையும் பூர்த்தி செஞ்சவளாச்சே பேயத்தேவர் இப்படி அழகமாக கூட வாழ்ந்த வாழ்க்கை நினைவுகளை சொல்லிட்டு கள்ளிப்பட்டியை நோக்கி போயிட்டு இருப்பார் கள்ளிப்பட்டி போனதும் வீட்டுக்கு முன்னே சொந்த பந்தங்கள் எல்லோரும் கூடியிருப்பாங்க செல்லத்தாயி மின்னலு மொக்கராசு முருகாயி கிழவின்னு எல்லாருமே அழகமாவை சுத்தி அழுதுட்டு இருப்பாங்க அழகம்மாளுடைய இறுதி சடங்கும் நடக்க ஆரம்பிக்கும் அப்ப அந்த நேரத்தில் பேயத்தேவருடைய மகன் சின்னு வந்து சொத்தை பிரித்து கொடுத்தா தான் போனத்தை எடுக்க விடுவேன்னு பிரச்சனை பண்ணிட்டு இருப்பான் அப்போ சுற்றி இருந்த ஊர் மக்கள் எல்லாரும் அவனை திட்டி அனுப்பி விடுவாங்க ஒரு வழியாக அழகமாளுடைய இறுதி சடங்கும் நடந்து முடிஞ்சிடும் பேயத்தேவருக்கு பொண்டாட்டி சுற்று போனது பூமி சுத்த போனது மாதிரி இருக்கும் இப்போ தனிமை வருத்தெடுக்கும் தனிமை அனாதை தனிமை எப்பவும் இருக்கிற உலகம் மாதிரி தான் ஆனால் அவருக்கு மட்டும் அது வேறு விதமாக இருக்கும் முருகாயி மொக்கராசு கூட இருக்கிற ஆடு மாடுகள் இதுதான் அவருடைய உலகம் இப்போதைக்கு பேயத்தேவர் இப்படி வருத்தத்துல இருக்கிற அதே நேரத்துல பேயத்தேவருக்கு சொந்தமான ஒரு புலி மரத்தை கொஞ்சம் பேரு வெட்டிட்டு இருப்பாங்க கொஞ்ச நேரத்துல அதே புளிய மரத்தை வெட்டுறதுக்காக இன்னொரு பிரிவு மக்களும் அதே இடத்துக்கு வருவாங்க ரெண்டு பிரிவு மக்களும் மாற மாற சண்டை போட ஆரம்பிப்பாங்க பேயத்தேவருடைய மகன் சின்னு ஒருத்தர்கிட்ட எண்பது ரூபாயும் இன்னொருத்தர்கிட்ட தொண்ணூறு ரூபாயும் வாங்கி ஒரே மரத்தை ரெண்டு பேருக்குமே வித்திருப்பான் ரெண்டு பேரும் ஒரே நேரத்தில் அந்த மரத்தை வெட்டுறதுக்காக கொஞ்சம் ஆட்களை கூட்டிட்டு வருவாங்க அவங்கதான் இப்போ மாற மாற சண்டை போட்டுட்டு இருக்காங்க இந்த சண்டையை பார்த்த ஊர் மக்களில் உள்ள ஒருத்தர் அவங்க கிட்ட வந்து இந்த புளிய மரம் பேயத்தேவர் தோட்டத்தில் இருந்தாலும் இது ஊர் பஞ்சாயத்துக்கு சொந்தமான மரம் இதை வெட்டுறதுக்கு வேற யாருக்கும் உரிமை கிடையாதுன்னு சொல்லுவாரு அதுக்கு அப்புறம்தான் அவங்க ரெண்டு பேருக்குமே சின்ன அவங்கள ஏமாத்தி வித்திருக்கான்னு தெரிய வரும் சின்னு மேல ரெண்டு பிரிவு மக்களும் ரொம்ப கோபப்பட ஆரம்பிப்பாங்க சின்னவை தேடி கண்டுபிடிச்சி கரும்புள்ளி செம்புள்ளி குத்தி அதே புளிய மரத்துல கட்டி வச்சு அடிப்பாங்க அதே நேரத்துல பேயத்தேவர் அந்த வழியா மாட்டை கூட்டிட்டு நடந்து போயிட்டு இருப்பாரு அப்ப கூட்டத்துல உள்ள ஒருத்தன் பேயத்தேவரை பார்த்து ஏ பிள்ளைய பத்த பெருசு எங்களுக்கு ஒரு வழி சொல்லிட்டு போப்பா அப்படியே போயிட்டு இருக்க அப்படின்னு கத்துவான் பேயத்தேவர் அவங்கள திரும்பி பார்த்துட்டு எப்பா வித்தவன் அவன் வாங்கினது நீங்க அவன் ஒரு முடிச்சவிக்கு முல்ல மாறினு ஊருக்கே தெரியும் உங்க சிக்கலை நீங்களே தீத்துக்கோங்க என் கிட்ட வராதிங்கன்னு சொல்லுவாரு அதை கேட்டதும் கோபத்துல ஒருத்தன் சின்னுவ ரொம்ப வேகமா அடிக்க ஆரம்பிப்பான் காசை கொடுக்க முடியாதடா உங்க ஆத்தா கொடுத்த பால் அப்படியே கக்குடான்னு சொல்லிட்டேன் சின்னுவோட வாயில குத்துவான் ஆத்தா கொடுத்த பால்ன்னு சொன்னதும் பேய தேவரால பொறுக்க முடியாது சின்னு கிட்ட வேகமா வருவாரு எப்பா அவனை அவுத்து விடுங்கப்பா உங்க காசுக்கு நான் பொறுப்பு அவுத்து விடுறோம் இப்பவே காசு கொடு துட்டுக்கு இப்போ எங்கப்பா போறது கொஞ்சம் அவகாசம் கொடுங்க உங்க காசை நான் கொடுத்துடுறேன் அப்படியா அப்ப அது வரைக்கும் இந்த ரெண்டு மாடும் எங்க கிட்ட இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டே ஒருத்தர் அந்த ரெண்டு மாட்டோட கைத்தை வாங்கி கூட்டிட்டு போக ஆரம்பிப்பான் சின்னுவையும் உடனே அவுத்து விடுவாங்க சின்ன உடனே வேகமா அந்த இடத்துல இருந்து ஓட ஆரம்பிப்பான் தேவருக்கு என்ன நடக்குதுன்னு புரியறதுக்குள்ள அவருடைய மாட்டையும் கூட்டிட்டு போயிடுவாங்க சின்னவும் அந்த இடத்துல இருந்து ஓடி போயிடுவான் அவருக்கு என்ன பண்றதுன்னே தெரியாது இது எல்லாத்தையும் அவர் கூட மரண அந்த இருக்கும் பெண்டாட்டி இழந்த சோகத்தில இருந்தே இன்னும் பேய பேயத்தேவர் மாடுகளையும் பறி கொடுத்த போது இடி விழுந்த வீட்டில் தீயும் பிடித்த மாதிரி ரொம்ப நொறுங்கி போயிருப்பாரு மொக்கராசு பேயத்தேவர் கிட்ட வந்து என்ன தாத்தா இது பேய் பிடிச்ச மாதிரி உட்காந்துக்கிட்டு முதல்ல சாப்பிடு எவன் வீட்டிலையாவது பண்ணைக்கு இருந்தாச்சும் நான் மாட்டை மீட்டுட்டு வரேன்னு சொல்லுவான் இலை மொக்க பெத்த உள்ள சித்திருந்தாலும் இப்படி உசுறு குறைஞ்சு உட்கார மாட்டேன்டாண்ணா உங்க மாம இருக்கானே அந்த மசுராண்டி அவனை கூட நான் தோல்ல தூக்கி வளர்த்தது இல்லடா ஆனா அந்த மயில காலையே தோல்ல தூக்கி சுமந்துருக்கேன்டா என்ன பிரிஞ்சு அது எப்படி இருக்குதோ சாப்பிட்டுச்சோ இல்லையோன்னு சொல்லி தேவை ரொம்ப கவலைப்பட்டுட்டு இருப்பாரு தாத்தா வண்டி நாயக்கர் காலில் விழுந்தாச்சும் காசை நாளைக்கே வாங்கி அந்த மாடை கூட்டிட்டு வந்துடுவோம் அந்த கடனை நான் கட்டுறேன்னு மொக்கராசு சொல்லுவான் அதுக்குள்ள மொக்க நாம போய் சேர்றதுக்குள்ள மாடு கை மாறாமல் இருக்கணுமேடா கறிக்கு உரிக்காமல் இருக்கணுமே தாத்தாவுக்கு இருக்கிறது நியாயமான கவலைன்னு மொக்கராசுக்கும் ராத்திரி முழுக்க பேய தேவரால தூங்கவே முடியாது மாடுகளை நினைச்சி அழுது வருத்தப்பட்டுட்டே இருப்பாரு பொழுது விடிஞ்சதும் வீட்டுக்கு வெளியில இருந்து மாடு கத்துற சத்தம் கேட்கும் ஏதோ ரொம்ப பழக்கப்பட்ட மாடு சத்தமா இருக்கேன்னு போய் ரெண்டு மாடுகளும் பேயத்தேவர் வீட்டுக்கு நிற்கும் வந்துட்டீங்களா என் செல்லங்களான்னு மாடுகளை கட்டி பிடிச்சி அழுவாரு மனித பந்தமெல்லாம் அவரை விட்டு ரொம்ப தூரம் போயிட்டு இருக்கும் போது இப்படி போன மாடுகள் அவரை தேடி வந்தது அவருக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் ரெண்டு மாடுகளும் கயிறை அறுத்துக்கிட்டுதான் அவர்கிட்ட வந்திருக்குன்னு அவருக்கு நல்லாவே தெரியும் அதனால அந்த மாடுகளை வீட்டில் கட்டி வைக்க மாட்டார் ஊரோட நடுப்புறத்தில் அந்த ரெண்டு மாடுகளையும் கட்டி வைப்பார் அவருக்கு நல்லா தெரியும் அந்த மாடுகளை தேடி ஆட்கள் வரும்னு அவரு நினைச்ச மாதிரியே கொஞ்ச நேரத்தில் சில ஆட்கள் அந்த மாடுகளை தேடி வருவாங்க எவன்டா அவன் மாட்டை அவுத்துட்டு வந்தவன் இது என்ன கள்ளிப்பட்டியா இல்லை களவாணிப்பட்டியான்னு ஒருத்தன் சத்தமாக கேட்பான் எப்பா அவுத்துக்கிட்ட வந்த மாடா இல்லை அத்துக்கிட்ட வந்த மாடான்னு நீயே பாத்துக்கணு பேயத்தேவர் பதற்றமே இல்லாமல் பதில் சொல்லுவார் பெருசு அந்த மசுரெல்லாம் எங்களுக்கு தெரியாது மாட்டை ஓட்டி விடுறியா இல்லை காசை குடிக்கிறியா எப்பா சின்ன பண்ண எப்பா சின்ன பையன் பண்ண தப்புக்கு பேயத்தேவன் மாட்டை பிடிச்சா எப்படி நியாயமாகும்னு கள்ளிப்பட்டியில் உள்ள ஒருத்தர் சொல்லுவாரு ஆ அது சரி அருவாளை எடுத்து ஒருத்தர் ஆளை வெட்டி புட்டா அருவா மேலே கேஸா ஆள் மேலே கேசா மகம்பட்ட கடன் அப்பந்தான தீக்கணும்னு வந்தவன் சொல்லுவான் எப்படியா தீர்ப்பார் பேயத்தேவர் மகளுக்கு சேர்த்து வச்ச காசு இளவுக்கு செலவாச்சு கருமாதிக்கு வந்த காசை கழுத்துல சங்கிலியா போட்டுட்டு போயிட்டா அவரு முகம் சில்லத்தாயி மிளகாய் செடி ரெண்டு எடுப்பும் நல்லா எடுத்துச்சு அப்புறம் சீக்கிரடிச்சு போய் செத்து போச்சு சரல காட்டுல விதைச்ச சோன விளையா எப்படியும் எழுபது நாள் ஆகும் அது கடனுக்கு விளையுதோ இல்ல காக்காய்க்கு விளையுதோ யாருக்கு தெரியும் யா அப்பா சண்டை சத்தம் எதுவும் வேண்டாம் மகன் தப்ப அப்ப நான் ஏத்துக்கிறேன் கொஞ்சம் அவகாசம் கொடுங்க உங்க காசை நான் தந்துடுறேன்னு பேயத்தவர் சொல்லுவாரு இப்படி ரெண்டு ஊருக்காரங்களும் மாற மாற பேசிட்டு இருக்கும் போதே முருகாய் கிழவி வேகமா பேயத்தேவர்கிட்ட ஓடி வருவா ஐயா ராசா அந்த சீலக்காரி நம்மள கைவிடல சாமி நம்ம அழகம்மா முந்தானையில கொஞ்சம் காசு முடிச்சு வச்சிருக்கா இத பாரியா இத வச்சு இந்த கடனை தெரியான்னு முருகாய் கிழவி சொல்லுவா ஆகா செத்தும் கூட நம்மளுக்கு கொடுக்கிறாளேன்னு பேயத்தேவர் மனசுல நினைப்பாரு அந்த முந்தானையில முடிச்சு வச்ச காசு எல்லாத்தையும் எண்ணுவாங்க மொத்தமா தொண்ணூத்தேழு முக்கால் இருக்கும் எப்பா இதை வச்சுட்டு இப்போதைக்கு இந்த மாட்டை விட்டுட்டு போங்க பேயத்தேவர் இன்னும் ஒரு மூணு மாசத்துல மிச்ச பைசாவும் தந்துருவாரியா அப்படின்னு உள்ளூர்கார பெருசு ஒருத்தர் சொல்லுவாரு யோ இந்த காசுக்கு வேணா ஒரு மாட்டை விட்டுட்டு போறோம் இன்னொரு மாட்டை நாங்க எடுத்துட்டு தான் போவோம்னு இன்னொரு மாட்டு மேல வந்த ஊருக்காரன் கையை வைப்பான் அப்ப மொக்கராசு அதை பார்த்து ரொம்ப கோபப்பட்டு மாட்டு மேல கை வச்ச ஆள் மேல பாஞ்சிடுவான் அவனை கீழே போட்டு அவனுடைய காதை கடிச்சு துப்பிடுவான் இதனால வந்த ஊருக்காரங்களுக்கு ரொம்ப கோபமாகிடும் அருவாளை எடுத்து மொக்கராச வெற்றதுக்காக நிப்பாங்க கள்ளிப்பட்டிக்கிறுத்துங்கயா ஒரு சின்ன பிரச்சனையா இப்படி ஊரு பிரச்சனையாக்க கூடாது இப்ப என்னையா அவங்களுக்கு நூத்தி எழுபது ரூபாய்தானே கொடுக்கணும் நம்ம எல்லாரும் ஆளுக்கு ஒரு ரூபாய் போட்டு கொடுப்போம் அதுலேயே நூத்தி எழுபது ரூபாய் வந்துடும் சொல்லிட்டு கள்ளிப்பட்டியில உள்ள ஒருத்தர் சொல்லுவாரு உடனே ஊர் மக்கள் எல்லாரும் அவங்க கிட்ட இருக்கிற காசை கொஞ்சம் கொஞ்சமா போட்டு மொத்த காசையும் வந்த கொடுத்துடுவாங்க அன்னைக்கு ராத்திரி பேய தூங்க முன்னாடி பேசிக்கிடுவாங்க ஊரே ஒண்ணு மானத்தை காப்பாத்திட்டாங்களேப்பா இந்த மனுஷங்களை மறக்க முடியுமா இந்த மண்ணை தான் மறக்க முடியுமான்னு பேயத்தே ஊர் சொல்லுவாரு தாதா இந்த ஊர் தான் நமக்கு பூர்வீக ஊரா அட இல்லப்பா இது சொந்த ஊர் இல்ல மூணு தலைமுறைக்கு முன்னதான் நம்ம இந்த ஊருக்கு வந்தோம் அப்படின்னா மூணு தலைமுறைக்கு முன்னாடி நாம வேற ஊர்ல இருந்தோம்னு பேயத்தேவர் ஒரு கதைய சொல்ல ஆரம்பிப்பாரு ஏன மொக்கராசு கள்ளிப்பட்டி மாதிரி காக்கா பறக்காத காடோ காடை முட்டையிடாத மேடோ இல்லை நம்ம பூர்வீக பூமி இங்க இருந்து கிழக்க ஒரு எழுபது எண்பது மைலா ஆத்தோரம் ஊரா நல்ல தண்ணி செழிப்பாம் பொக்கு நல்ல விதச்சாடும் புளி ஆகுமாம் பாக்குற பக்கமெல்லாம் பச்சை பசேல்னு இருக்குமாம் அவுத்து விட்டு ஆடு மாடுகள் அதான் வேஞ்சு அதா திரும்புமாம் அங்கே காயாம்புத்தேவர் காயாம்புத்தேவர்னு ஒரு ஊர் பெருசு பெரிய குடும்பம் அவர் எந்திரினு சொன்னா ஊர் எந்திரிக்குமா உக்காருன்னு சொன்னா ஊர் உக்காருமாம் சண்டைக்கு போனா அர்ஜுனன் சபைக்கு வந்தா தர்மன் அப்படி ஒரு ஆழம் அவருக்கு ஆறு பயலுக்கு காலம் போன காலத்துல காயாம்புத்தேவருக்கு ஒரு பொண்ணு பிறந்தா அவ அழகுன்னு அழகாம் அப்படி ஒரு அழகாம் கரு நாவ பழம் போல கருன்னு முடியாம் கம்பி மத்தாப்பு கொளுத்துற மாதிரி கண்ணாம் சும்மா சிலைக்கு செஞ்சு வச்ச மாதிரி ஒரு கூப்பிடுமா பளிர்னு கண்ணை துறந்து பார்த்ததால அவளுக்கு முத்து கண்ணின்னு பேர் வச்சிருக்காங்க ஊரே அதிசயமா பாக்குது அவளை அவ வளர வளர வண்டி கட்டி வந்து பாக்குது பட்டி தொட்டி எல்லாம் ஆத்துக்கு குடம் எடுத்து அவ போனானா அவளை முன்ன நடக்க விட்டு பின்ன நடந்து போவாளுகள்லாம் நம்ம ஊரு பொண்ணுங்க காரணம் அவ பாத அழகு பார்க்கணுமா அவ உள்ளங்காடு அப்படி ஒரு செவப்பான் தக்காளி பழத்தோட உரிச்சா செக்க செவ்னு இருக்குமே அதே மாதிரி இருக்குமா அவ உள்ளங்காளு நாலு ஆக ஆக அவ ஒரு தெய்வ கடாச்சமுல பொண்ணுன்னு புரளி கலப்பிட்டாங்க கருதறுக்க போற பொம்பளைங்க பன்னருவாளை அவகிட்ட கொடுத்து தொட்டு வாங்கிட்டு தான் போவாளுங்க வெதமரக்கால அவகிட்ட கொடுத்து வாங்கிட்டு தான் போவாங்க புடி புடிக்கயிற தொட்டு கொடுத்தா போதுமாம் ஈனாத பசுவும் ஈணுமாம் இப்படி இருக்கும்போது ஒரு நாள் காட்டுக்குள்ள வழிதவறி போன ஒரு ஜமீன்தாரு அந்த ஊரு ஆத்தங்கரைக்கு வந்து சேர்ந்தானாம் அவனுக்கு கடுமையான தாகமாம் உடனே அந்த ஊர் ஆத்தங்கரைக்கு போய் தண்ணியை குடிச்சானாம் ஜமீன்தாரு ஒரு வாய் தண்ணி அள்ளி குடிக்க அது தேனா இனிச்சிருக்கு இன்னொரு வாய் தண்ணி அள்ளி குடிக்க அது பாலா ருசிச்சிருக்கு மூணாவது வாய் அள்ளி குடிக்க அது மல்லிகை பூவா மனத்திருக்கு தண்ணிக்கு ஏதுடா இத்தனை ருசின்னு அந்த ஜமீன்தாருக்கு ஒரே ஆச்சரியம் அப்படியே ஏறிட்டு பார்த்துருக்கான் அம்புட்டுதான் செத்து சுண்ணாம்பாயிட்டான் ஜமீன்தாரு அங்க முடிவொழியா தண்ணி முத்து முத்தா சுட்ட பட்டு துணி பழபழக்க எல்லா அழகையும் ஈரம் எடுத்து கொடுக்க ஒரு நிலா பிஞ்சு ஆத்துல நீராடு மாதிரி குண்டக்க மண்டக்கா நீச்சல் அடிச்சு குளிச்சிட்டு இருக்கா முத்துக்கண்ணி காட்டுக்குள்ளையும் நாட்டுக்குள்ளையும் வேட்டையாடி அதையே பொழப்பா வச்சிருந்த ஜமீன்தாரு ஆயுசுக்கும் கண்டது இல்ல அப்படி ஒரு அழக தேனா இனிச்சது வேற இல்ல ஆத்துல அவ குப்பிளிச்ச தண்ணி பாலா இருந்தது வேறொன்னும் இல்லை அவ உடம்ப தடவி ஓடி வந்த தண்ணி அவ முங்கி முக்கி குளிச்சா இல்லையா அதுல வந்ததுதான் மல்லிகைப்பூ வாசம் அவ குளிச்சிட்டு போகும்போது அவ பின்னாலேயே போறானா சமீன்தாரு தண்ணி கூட சுமந்து ஈரம் சொட்ட சொட்ட அவ முன்னால போற ஈரம் போன தடம் வழியே ஜமீன்தாரு குதிரையும் பின்னாலேயே போகுது வீட்டு வாசல்ல ஜமீன்தார் குதிரை நிக்கவும் கையும் ஓடல காலும் ஓடல காயாம்பு தேவை உடனே ஓடி போய் ஜமீன்தார கூப்பிட்டு உட்காருங்க பாலா மோரா என்ன குடிக்கிறீங்கன்னு பாலும் வேணாம் மோரும் வேணாம் பொண்ண அனுப்புங்கிறான் ஜமீன்தாரு காயாம்பு தேவருக்கு கதிகளங்கி நிக்க அண்ணன் தம்பி ஆளுக்கு ஒரு பக்கம் அருவாளை தூக்க அத்தனை பேரையும் கையம் ஐயா நாங்க பொண்ணை இழப்போம் பொருளை இழப்போம் மண்ணை இழப்போம் மானத்தை இழக்க மாட்டோம் போயிட்டு வாங்கன்னு புத்தி சொல்லிருக்காரு காயாம்புத்தேவரு சமீன்தாரு விடைச்ச புத்திக்காரன் படியலை தூக்கி குடிக்கிறியா இல்ல தூக்கிட்டு போகவான்னு கேக்குறான் தொட்ட கைய வெட்டுவங்கறான் அண்ணங்காரன் குதிரையை விட்டு இறங்கி தூக்குறேன்னு புகுந்தான் சம்மிந்தாரு அதுல ஒரு அண்ணங்காரன் கெட்ட பயன் அருவாளை எடுத்து போட்டான் ஒரு போடு சம்மிந்தாரு கைய துண்டா விழுந்துடுச்சு வெட்டி விழுந்த கைய ஒரு வேட்டனாய் திங்குறத கண் முன்னாலேயே பாக்குறான் சம்மிந்தாரு உங்க வம்சத்தை அழிக்காம விட மாட்டேன்னு சத்தியம் பண்ணிட்டு ஓடி ஏறி போய் குதிரைய ஓட்டுறான் ஒத்த கையோடவா தாத்தா ஆமாடா ஒத்த கையோட தான் காயாம்புத்தேவருக்கு தெரிஞ்சு போச்சு கடைசி காலம் வந்துருச்சுன்னு சமீந்தாரு பொல்லாத பையன் வெட்டு புட்டு வேற வீட்டுக்கு போயிருக்கான் சூடுபட்ட புலி சும்மா இருக்காது வேல்கம்பம் வெட்டாலுமா ஒரு படதான் வரப்போகுது குடும்பத்தை அழிச்சு பொண்ணை தான் போக போறாங்க நடக்க போறது நல்லாவே தெரியுது காயாம்புத்தேவருக்கு அண்ணன் தம்பிங்க கூடினாங்க ஆளுக்கு ஒரு யோசனை சொன்னாங்க தலை போனாலும் பரவாயில்லை தங்கச்சிய தொடவிடக்கூடாதுன்னு முடிவெடுத்தாங்க காயாம்பு தேவர் நினைச்ச மாதிரியே நடந்துச்சு சும்மா பொலி காளைய மாதிரி புகுந்தானுக சமிந்தார் ஆளுக நடு சாமத்துல ஊரே தீபிடிச்சி எரியுது பொண்டு போடுசு அலருது அவன் அவன் பொண்டு புள்ளைய காப்பாத்துவானா காயாம்பு தேவருக்கு கை கொடுப்பானா அண்ணன் தம்பிக்கு ஆறு பேரு வந்தவனுக்கு நூறு பேரு சக்தி உள்ள மட்டும் சண்டை போடுறாங்க தாக்கு பிடிக்க முடியல முத்துக்கண்ணிய கூட்டிக்கிட்டு அண்ணங்காரன் ஒருத்த மட்டும் ஆத்து பக்கமா ஓடுறான் மொசை எங்க போகுதுன்னு மோப்ப நாய்க்கிட்டு தெரியாதா சமைந்தாரு ஆளுக விரட்டுறானுங்க தங்கச்சியோட ஆத்துல போய் குதிக்கிறான் அண்ணன் முத்துக்கண்ணியோட திரும்பாட்டி எல்லா பயலையும் நிக்க வச்சு தலைய விட்டுவான் சமைந்தாரு அவன் கையில சாகுறதுக்கு ஆத்துல விழுந்து சாகலாம்னு விரட்டி வந்த பயலுகளும் ஆத்துல குதிச்சானுங்க அண்ணனும் தங்கச்சியும் தப்பிச்சு நீந்திராக ஆத்து தண்ணில வெள்ளம் வந்து இழுக்குது எதிர்த்து நீச்சல் அடிக்க முடியல என்ன பண்ணுவான் முத்துக்கண்ணி பாவம் அவன் முத்தாத இளம்புள்ள தண்ணி குடிச்சிட்டே போகுது ஆத்துல தண்ணி கூடிக்கிட்டே போகுது பின்னாடி சமிந்தாறு ஆளுக நீச்சலடிச்சு வேகமா பக்கத்துல வரானுங்க நட்டாத்துல உசுருக்கு போராடி மூக்கு வழியா தண்ணி குடிச்சி தத்தளிக்கிற தங்கச்சி கிட்ட அண்ணன் சொல்றான் தாயி உன்னை கரை சேர்க்கவும் முடியாது கரை சேர்த்தாலும் உன் கருப்ப காப்பாத்தவும் முடியாது அதனால அண்ணன் தம்பிங்க சொல்லிவிட்டபடி உன்னை ஆத்துலயே அமுக்கி கொள்ள போறேன் என்ன மன்னிச்சிரு தாயின்னு அழுதுட்டே சொல்லிட்டு அவ ஆர்வாகும் கூந்தல் அப்படியே தூக்கி புடிச்சி அமுக்குனானா தண்ணிக்குள்ள அப்பேங்கிறா ஆத்தேங்கிறா அண்ணன் கொள்ளாதேங்கிறா இது ஆண்டவனுக்கே அடுக்காதுங்கிறா அவன் கேக்கல அழுத்தி வச்சு அவனுடைய தங்கச்சிய கொண்ணுட்டான் மனசு ஒரு கத்தியை எடுத்து அவன் அவனே அறுத்து அவனும் செத்துட்டான் அதுக்கப்புறம் என்ன ஊர் அழிஞ்சு போச்சு வீடு வாசல் இல்ல மாடு கண்டு இல்ல குடி தண்ணி கிணத்துல பச்சை நாவிய கலந்துட்டு போயிட்டாங்க பாவிக்க ஒரு காக்கா குருவி இல்லை ஒரு காலி ஆயிருச்சு சாமியே வந்து சாபம் கொடுத்துட்டு போன மாதிரி ஒரு உத்தம பொண்ணு பிறந்த ஊர் அழிஞ்சு போச்சு ததா அப்போ அண்ணன் தம்பி அத்தனை பேரும் செத்து போயிட்டாங்களா செத்தவங்க போக தப்பி தான் ஊரா அலைஞ்சி தலைமறைவா தெரிஞ்சு கடைசியா இந்த கள்ளிக்காட்டுக்கு வந்து இந்த லட்சணம் இருக்கு அப்போ எப்படி இருந்திருக்கும் பொட்ட காடா இருந்திருக்கும் இதுதான் இந்த கள்ளிக்காட்டுக்கு வந்த கதைன்னு தாத்தம் பாட்டன் சொல்லி கேட்டு இருக்கேன் இதுல எம்புட்டு உண்மையோ எம்புட்டு பொய்யோ தாத்தா எல்லாமே பொய்யாவும் இருக்காது உண்மை இல்லாமலும் இருக்காது ஒன்னு சொல்லட்டுமா என்னடா சொல்ல போற அந்த பொம்புள புள்ளைய தண்ணில விட்ட பாவம் தான் நாம தண்ணி இல்லாத காட்டுல கிடக்குமோ உம் இருந்தாலும் இருக்குமப்பா தினவதச்சா தின அறுக்கணும் வினவதச்சா வின அறுக்கணும் இல்ல ஆனா ஒண்ணு மொக்கராசு ராசு குடி தண்ணிக்கு வேணும்னா பஞ்சம் இருக்கலாம் குடிமக்க தண்ணிக்கு பஞ்சம் இல்லைன்னு சொல்லி பேய தேவரு சிரிக்க ஆரம்பிப்பார் இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கிற அதே நேரத்துல சின்னு ஒரு இடத்துல இருந்து கள்ளச்சாராயம் காய்ச்சிட்டு இருப்பான் பால் எப்போ திரியும்னு பார்த்துறதுக்கு தெரியாது அதே மாதிரி பிள்ளைங்க எப்போ கெட்டு போவாங்க அப்படிங்கிறதும் பெற்றவங்களுக்கு தெரியாது எங்க போறாங்க எதுக்காக தாமதமா வீட்டுக்கு வராங்க அப்படிங்கறதெல்லாம் பெற்றவங்க பெருசு படுத்துறதே கிடையாது அங்கதான் ஆரம்பிக்குது எல்லா பிரச்சனையும் ஆரம்பத்துல சின்னவையும் ஊர்ல உள்ள எல்லாரும் ரொம்ப நல்லவனா நினைச்சிட்டு இருந்தாங்க ஆனால் என்னைக்கு அம்பலக்காரர் வீட்டுல உள்ள அண்டாவை தூக்கிட்டு போய் அடகு வச்சானோ அப்ப இருந்துதான் சின்னுவை பத்தி எல்லாருக்குமே தெரிய வந்தது எல்லா தப்புகளையும் பண்ணி ஜெயிலுக்கும் போக ஆரம்பிச்சான் ஜெயில சின்னுவுக்கு ஒரு ஆளோட பழக்கம் கிடைச்சது அந்த ஆள் சாராயம் விற்கிற ஒருத்தர் அவன் ஜெயில இருந்து வெளியே வந்ததும் சின்னவுக்கு எப்படி சாராயம் காய்ச்சதுன்னு சொல்லி கொடுத்தான் சின்னவும் ரொம்ப சீக்கிரமாவே சாராயம் காய்ச்ச கத்துக்கிட்டான் சும்மா சொல்லக்கூடாது சின்ன சாராயம் காய்ச்சோம்னா அதோட ருசியே தனி சின்னுவோட சாராயத்தை குடிக்கிறதுக்காக பக்கத்து ஊர்ல இருந்தும் மக்கள் வர ஆரம்பிச்சாங்க இந்த மாதிரியான தான் கள்ளிப்பட்டில இருக்கிற முத்தாளம்மன் கோவில் திருவிழா நடக்க ஏற்பாடு நடந்தது கோவில் திருவிழால சாராயம் காய்ச்சி வித்தா நல்லா வருமானம் கிடைக்கும்னு சின்னு நினைச்சான் சாராயம் காய்ச்சறதுக்கு முக்கியமா ரெண்டு பொருள் வேணும் ஒன்னு பொத்தக்கள்ளி ரெண்டாவது மனுஷ எலும்பு பொத்தக்கள்ளி ரொம்ப சுலபமாவே கிடைச்சிடும் ஆனால் மனுஷ எலும்புக்கு எங்க போறதுன்னு சின்ன நினைச்சிட்டு இருக்கும் போதுதான் மொக்கராசு அந்த வழியா வந்துட்டு இருப்பான் என்னதான் சின்ன கெட்டவனா இருந்தாலும் மொக்கராசுக்கு தாய்மாமன் சின்னுவ மொக்கராசுக்கு ரொம்பவே பிடிக்கும் சின்னுக்கும் அதே பார்த்ததும் கொஞ்சம் என்ன மாமா எதுக்காக என்ன கூப்பிட்ட இல்லடா எனக்கு கொஞ்சம் மனுஷ எலும்பு தேவைப்படுது கொஞ்சம் சுடுகாட்டுல போய் எடுத்துக்கூட எலும்பா அது என்னத்துக்கு மாமா உனக்கு அது மருந்துக்குடா நீ போய் சுடுகாட்டுல போய் எடுத்துட்டு எடுத்துட்டுவான் மொக்கராசு சரின்னு சொல்லிட்டு சுடுகாட்டுக்கு போக ஆரம்பிப்பான் சாதாரணமா பகல்ல சுடுகாட்டுக்கு போனாலே கொஞ்சம் பயமா தான் இருக்கும் மொக்கராசு சாயந்திர நேரம் சுடுகாட்டுக்கு போவான் கொஞ்சம் கொஞ்சமா இருட்ட ஆரம்பிக்கும் மனுஷ எலும்ப அங்கேயும் இங்கேயுமா தேடி பார்ப்பான் அத பார்த்த வெட்டியா மொக்கராச கூப்பிடுவான் இளைய மொக்கராசு என்ன அங்க தேடிட்டு இருக்க இல்ல என் மாமே மனுஷ எலும்ப எடுத்துட்டு வர சொல்லிச்சு அதான் தேடிட்டு இருக்கேன் மனுஷ எலும்பா அது எதுக்கு ஓ மாமனுக்கு அது ஏதோ மருந்துக்குன்னு சொல்லுச்சு சரி இங்க உட்காரு எடுத்து தாரேன்னு வெட்டியான் சொல்லுவான் மொக்கராசும் வெட்டியான் பக்கத்துல உட்காருவான் அவங்க ரெண்டு பேருக்கும் முன்னாடி ஒரு பணம் எரிஞ்சிட்டு இருக்கும் அத பார்த்த மொக்கராசு வெட்டியானை பார்த்து இது யாரோட பணம் இதுவா நம்ம பிச்சை அவனோட பணம் யாரு மாடு பிடிப்பாரு அந்த பிச்சையா ஆமா அவரேதான் மனச நல்லா வாழ்ந்துட்டு இருந்தான் ஏதோ பொம்பளை விவகாரத்துல மாட்டிட்டான் மானசத்தன் தூக்கில தூங்கிட்டான் அவனுடைய சொந்தக்காரங்க நாலஞ்சு பேர் தான் அவனுடைய பணத்தை கொண்டு வந்து தந்தாங்க நீயா பார்த்து ஏதாவது பண்ணுன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டானுங்க இவங்க பேசிட்டு இருக்கிற அதே நேரத்துல பேயத்தேவர் மொக்கராச காணும்னு ஊர் முழுக்க தேடிட்டு இருப்பாரு அதுக்கப்புறம் வெட்டியா வெந்த போணத்துல உள்ள தொடை எலும்ப மொக்கராசிட்ட குடுப்பான் மொக்கராசும் அந்த எலும்ப வாங்கிட்டு சின்னுவை தேடி புறப்பட்டு போவான் போற வழியில பேயத்தேவர் மொக்கராச பாத்துடுவாரு ஏழை மொக்கராசு உன எங்கெல்லாம் தேடுறது அம்மா அது என்ன கையில தாத்தா இது மனுஷ எலும்பு மருந்துக்குன்னு மாமா கேட்டுச்சு சின்ன சாராயம் காய்ச்சதான் எலும்பு கேட்டிருப்பான்னு பேயத்தேவருக்கு நல்லாவே தெரியும் உடனே சின்னுவை பாக்குறதுக்கு வேகமா போவாரு கோபத்துல சின்னவ கண்ணா பின்னானு திட்டுவாரு யோ இரியா எதுக்காக இப்ப என்ன கண்ணா பின்னானு திட்டுற உழுக நிலம் இல்ல உக்கார இடம் இல்ல கஞ்சி காய்ச்ச காசு இல்ல காய்ச்சி ஊத்த பொண்டாட்டி இல்ல சாராயம் காய்ச்சாம வேற என்ன பண்ண சொல்ற என்ன ஏன் உனக்கு மூணு மூலம் கயிறு முக்கா ரூபா விஷம் கூடவா கிடைக்கல சாராயம் காய்ச்சற பொழப்புக்கு நாண்டிட்டு சாகலாமேடா நான் ஏன் சாகணும் புருவம் நரைச்சு போன எழுபது வயசு கிளப்பையனி ஆத்தாள வைத்தியம் பாக்காம கொண்டு போட்டு ஆசைப்பட்டவ கூட குடும்பம் நடத்திட்டு இருக்க உனக்கே எனக்கு இருக்கும்னு பார்த்து கேட்பான் அதை கேட்டதும் எதுவுமே பேச முடியாது மனசு ரொம்ப நொந்து போயிடுவாரு அப்படியே திரும்பி சோகத்துல வீட்டுக்கு போக ஆரம்பிப்பாரு அடுத்த நாள் முழுக்க பேயத்தேவர் கள்ளிக்காட்டுல இருந்து சின்ன சொன்னதை நினைச்சி ரொம்ப வருத்தப்பட்டுட்டு இருப்பாரு அப்ப தூரத்துல இருந்து ஒரு பொம்பளை பேயத்தேவரை நோக்கி நடந்து வந்துட்டு இருப்பா அது வேற யாரும் இல்ல பேய வருடைய இளைய மகள் மின்னலு அவ பக்கத்துல வந்ததும் எப்ப நம்ம பொழப்பு பேனு கதறி அழ ஆரம்பிப்பா என்னமா உனக்கு என்ன பிரச்சனைன்னு பேயத்தேவர் பதறிட்டே கேட்பாரு மின்னலு அவளுடைய கதைய சொல்ல ஆரம்பிப்பா மின்னலுடைய புருஷன் விவசாயம் பண்றதுக்காக கந்து வட்டிக்காரங்கிட்ட கடன் வாங்கியிருப்பாரு விவசாயம் சரியா நடக்காததுனால அவரால கடனை திருப்பி கொடுக்க முடியாது ஒவ்வொரு வாட்டியும் கந்து வட்டிக்காரன் கடனை கேட்க வீட்டுக்கு வரும்போது இப்போ தந்துடுறேன் அப்போ தந்துடுறேன்னு ஏதாவது சாக்கு போக்கு சொல்லி திருப்பி அனுப்பி விட்டுருப்பான் இருப்பான் அப்பதான் ரொம்ப நாளாக கல்யாணமாகாம இருந்த மின்னலுடைய நாத்தனார பொண்ணு பார்க்க மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வர இருப்பாங்க

கருவாலை எடுத்து வெட்டி கொண்டுடுவான் அதுக்கப்புறம் போலீஸ்காரன் வந்து மின்னலுடைய புருஷனை புடிச்சிட்டு போயிடுவாங்க கல்யாணம் நின்று போயிடுச்சேன்னு சோகத்துல மின்னலுடைய நாத்தனாரும் தூக்குல தொங்கி செத்துடுவா அதுக்கப்புறம் மின்னலு போறதுக்கு வேற இடம் இல்லாம அவளுடைய அப்பா பேயத்தேவர்கிட்டயே திரும்ப வந்துடுவான் இத கேட்டதும் பேயத்தேவர் ரொம்ப மனசு உடைஞ்சு போயிடுவாரு கடவுளே ஒரு மனுஷனுக்கு எவ்வளவு கஷ்டத்தை கொடுப்பேன்னு வானத்தை பார்த்து கத்துவாரு மின்னலு எப்ப வாழா வெட்டியா பேயத்தேவர் வீட்டுக்கு வந்தாலோ அன்னையில இருந்து முருகாயி கிழவியுடைய நிம்மதியே போயிடுச்சு அப்பப்போ செல்லத்தாயும் பேயத்தேவர் வீட்டுக்கு வந்து போவா மின்னலும் செல்லத்தாயும் சேர்ந்து முருகாயி கிழவிய ரொம்ப தொந்தரவு பண்ண ஆரம்பிச்சாங்க ஆனால் எவ்வளவு தொந்தரவு பண்ணாலும் பேயத்தேவருக்காக முருகாயி கிழவி பொறுத்து போயிட்டு இருந்தா ஒரு நாள் பேயத்தேவர் இல்லாத நேரத்துல மின்னலும் செல்லத்தாயும் சேர்ந்து முருகாயி கிழவிய வீட்டை விட்டு வெளியே அனுப்பிடுவாங்க பாவம் இத்தனை வருஷமா பேய தேவர் இருந்த முருகாயி கிழவிக்கு வேற எங்க போறதுனே தெரியாது இருந்தாலும் இந்த வீட்ல இனிமேல் இருக்க வேண்டாம்னு முடிவு பண்ணி வீட்டை விட்டு முருகாயி கிழவி வெளியே கிளம்பிடுவா போறதுக்கு முன்னாடி கடைசியா நம்மள இவ்வளவு வருஷமும் காப்பாத்தின தெய்வத்துல சொல்லிட்டு போயிடலாம்னு ஊரோட எல்லை புறத்துல பேய தேவருக்காக முருகாயி கிழவி காத்துட்டு இருப்பா மொக்கராசும் பேய தேவரும் அப்பதான் அந்த வழியா வருவாங்க முருகாயி கிழவிய பார்த்த மொக்கராசு ஏய் கிழவி இந்த நேரத்துல இங்க என்ன பண்ற அப்படின்னு கேட்பான் உடனே முருகை கழவி நடந்த விடயங்கள் எல்லாத்தையும் சொல்ல ஆரம்பிப்பா அத கேட்டதும் பேயத்தேவருக்கு ரொம்பவே கோபம் வந்துடும் அவளுக்கு யாரு உன்னை வீட்டை விட்டு அனுப்ப எனக்கு முன்னாடி நீ சத்தனா உன்னை நான் தூக்கி புதைக்கணும் நான் செத்துன்னா என்ன நீ தூக்கி புதைக்கணும் இவங்க சொல்றதெல்லாம் நீ பெருசா எடுக்க எடுக்கக்கூடாதுன்னு பேயத்தேவர் முருகாயி கழவிய வீட்டுக்கு கூப்பிடுவாரு முருகாயி கழவி உடனே அழுதுட்டே பேயத்தேவருடைய கால்ல விழுவா உடனே பேயத்தேவர் முருகாயி கழுவியை தொட்டு

கல்யாணம் செஞ்சு வேறொரு ஊருக்கு போயிடுவாங்க முருகாய்க்கு கல்யாணம் முடிஞ்ச கொஞ்ச நாள்ல அவருடைய கணவன் உடம்பு சரியில்லாம இறந்துடுவாரு அதனால முருகாயி மறுபடியும் அவளுடைய அம்மா வீட்டுக்கே திரும்ப வந்துடுவா கொஞ்ச நாள்ல அவங்க அம்மா அப்பாவுக்கும் வயசாகி ரெண்டு பேருமே இறந்துடுவாங்க அதுக்கப்புறம் முருகாயை பாத்துக்கிட்டதுக்கு வேற ஆட்கள் யாருமே இருக்க மாட்டாங்க அந்த நேரத்துல தான் நேரத்துலதான் தேவர் முருகாய அவருடைய வீட்டுக்கு கூட்டிட்டு போவாரு அழகம்மா கிட்ட போய் இவ பாவம் தனியா இருக்கிறா நம்ம கூட சேர்ந்து இவளும் கஞ்சி குடிக்கட்டுமே அப்படின்னு கேட்டு கேட்பாரு அழகம்மாவும் அதுக்கு சம்மதிச்சுடுவாங்க அதுக்கு காரணம் பேயத்தேவர் மேல அவங்க வச்சிருந்த நம்பிக்கை அப்ப இருந்து இப்ப வர பேயத்தேவர் கூட தான் முருகாயி இருக்கிறாங்க ரொம்ப நாள் கழிச்சு பேயத்தேவருடைய சம்பந்தி அதான் சின்ன உடைய மாமனார் பேயத்தேவருடைய வீட்டுக்கு வருவாரு எவ்வளவு நாள் தான் ரெண்டு பேரையும் பிரிச்சு வைக்கிறது என் பொண்ணும் புருஷன் கூட போய் இருக்கணும்னு சொல்றா மாப்பிளையும் இப்ப திருந்திட்டார்னு கேள்விப்பட்டேன் ரெண்டு பேரையும் சேர்த்து வச்சிடலாமேன்னு கிட்ட சொல்லுவாரு சின்னவும் கிட்ட இனிமேல் எந்த தப்பும் செய்ய மாட்டேன் சொந்தமா தொழில் செய்ய மட்டும் கொஞ்சம் காசு கொடுங்கன்னு கேட்பான் பேய தேவரும் பையன் ஒரு வழியா திருந்திட்டான்னு அவனுக்கு உதவி செய்ய நினைப்பாரு உடனே நாச்சியார் வண்டி நாயக்கரை பாக்குறதுக்காக கிளம்புவாரு வண்டி நாயக்கர் எப்பவும் வர்ற டீ கடைக்கு வரமாட்டாரு பேய தேவர் விசாரிச்சு பார்க்கும் பொழுது வண்டி நாயக்கருக்கு உடம்பு சரியில்லாம இருக்கிறார்னு அவருக்கு தெரிய வரும் உடனே வண்டி நாயக்கர் வீட்டுக்கு பேய தேவர் போவாரு வண்டி நாயக்கர் நிலைமைய பார்த்ததும் பேய தேவருக்கு உதவி கேட்க மனசே வராது அவர்கிட்ட நல விசாரிச்சுட்டு கிளம்பு போவாரு அப்ப வண்டி நாயக்கர் பேய தேவரை பார்த்து தேவரே ஏதாவது காரியம் இல்லன்னா வர மாட்டீங்களே என்ன விஷயம் சும்மா சொல்லுங்க அப்படின்னு கேட்பாரு இல்ல பையன் திருந்திட்டேன்னு சொல்றான் ஒரு ஆயிரம் ரூபாய் இருந்துச்சுன்னா அவனுக்கு தொழில் தொடங்குறதுக்கு கொடுப்பேன் சரி அதான் உங்ககிட்ட கேட்டு வாங்கலாம்னு வந்தேன் வண்டி நாயக்கர் உடனே பேய தேவர அவருடைய தலையணைக்கு கீழே இருந்து ஆயிரம் ரூபாயை எடுக்க சொல்லுவாரு பேய தேவரும் ஆயிரம் ரூபாயும் எடுப்பாரு இந்த நிலைமையிலயும் வண்டி நாயக்கர் உதவி செய்யறத நினைச்சு பேய தேவர் கண் கலங்கிட்டே அவருடைய இருந்து வெளியே வருவாரு இந்த சம்பவம் நடந்து பதினஞ்சு நாளுக்கு பிறகு வண்டி நாயக்கர் இறந்துடுவாரு வண்டி நாயக்கருடைய மரணம் ரொம்பவே பாதிச்சிருக்கும் வருஷத்துல கஷ்டம் வந்தாலும் அவருக்கு உதவி செஞ்ச ஒரே நபர் வண்டி நாயக்கர் தான் வண்டி நாயக்கர் இறந்ததுக்கு அப்புறம் அவருடைய வப்பாட்டி பேயத்தேவருடைய வீட்டுக்கு வந்து வண்டி நாயக்கர் இவ்வளவு நாளும் கொடுத்த பணத்தை திருப்பி கேட்பாங்க அதுக்கு பேயத்தேவர் ஒரு ரெண்டு வருஷம் கால அவகாசம்

மருந்து வாங்கி வெடி எல்லாம் வச்சு எப்படியோ தண்ணி வர வச்சிடுவாரு இதுக்கப்புறம் இந்த இடத்துல விவசாயம் பண்ண ஆரம்பிச்சிடலாம்னு நினைக்கும் பொழுதுதான் அவரு தலையில இன்னொரு இடி வந்து விழும் அரசாங்க அதிகாரிகள் ரொம்ப பேர் கள்ளிப்பட்டிக்குள்ள வருவாங்க அங்க இருக்கிற மக்கள் எல்லாரையும் எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் அந்த இடத்த காலி பண்ண சொல்லுவாங்க ஆனால் கள்ளிப்பட்டில உள்ள மக்கள் யாரும் அதை பெருசா பொருட்படுத்த மாட்டாங்க தொடர்ந்து அரசாங்க அதிகாரிகள் மக்களை காலி பண்ண சொல்லிட்டு இருப்பாங்க அப்பதான் பக்கத்து

போவாங்க ஏன்னா இத்தனை நாளும் அவங்க வாழ்ந்த இடம் இது இப்ப வெள்ளத்துல மூழ்க போகுது அப்படிங்கறது தெரிஞ்சு அவங்களால அதை தாங்கவே முடியாது பேயத்தேவருடைய வீடு வெள்ளத்துல மூழ்கிடும் அந்த வீட்டை பேயத்தேவரும் அழகமாலும் தான் சேர்ந்து கட்டியிருப்பாங்க அந்த வீட்டுல உள்ள மண்ணை எடுத்து கொண்டு வரணும்னு பேயத்தேவர் நினைச்சு நீச்சல் அடிச்சு வீட்டுக்குள்ள போவாரு அப்போ வீட்டுல உள்ள சுவரு பேயத்தேவர் மேல இடிஞ்சு விழுந்துடும் அவர் முயற்சி பண்ணி அதுல இருந்து தப்பிக்கிறதுக்குள்ள இன்னொரு சுவரும் மேல விழுந்துடும் பேயத்தேவரால அதுல இருந்து தப்பிக்கவே முடியாது மொக்கராசு முருகாயி கிளவி எல்லாரும் தூரத்துல நின்று பார்த்துட்டு இருப்பாங்க போன பேயத்தேவர் திரும்பி வரவே மாட்டாரு இதோட கள்ளிக்காட்டு இதிகாசகம் முடிவடைஞ்சிடுச்சு உங்களுக்கு நேரம் கிடைச்சா இந்த புக்கை வாங்கி படிங்க பேயத்தேவருடைய வாழ்க்கைய பக்கத்துல இருந்து பாக்குற மாதிரியான ஒரு உணர்வு கிடைக்கும்